ஹியூமன் டிவி நேரில் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அப்டேட், நடிகை சித்தார்த்தை பார்த்திங்க. சித்தார்த் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர். பாய்ஸ் படம் மூலமாக இன்ட்ரோ ஆனார், அதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்கள் பண்ணார். கடந்த ஒரு 4-5 வருஷமாக அவருக்கு வந்து பெருசாக எந்த ஹிட்டும் அமையலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜில்ஜங்ஜக், அவள், இந்த ரெண்டு படம் தான் பெருசாக பேசப்பட்ட படம். அவர் 2019 ரெண்டு படம் பண்ணார், சிவப்புமஞ்சள்பச்சை, அப்புறம் அருவம். இந்த ரெண்டும் ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மலையாள படம் தான் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸில் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா, கோலிவுட்டில் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காருங்க. சுவாருண்குமார், பண்ணையாரும் பத்மியும் படம் மூலமாக ஃபேமஸ் ஆனவர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பைலிங்கல்னு சொல்ல முடியாது, பேன் இண்டியனு சொல்ல முடியாது. அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் 3 லாங்குவேஜ்லையும் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சுவாருண்குமாரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இது வரைக்கும் விஜய் சேதுபதியை வச்சு மட்டுமே 3 படம் பண்ணியிருக்காரு. அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வராமல் இருந்தார். அவர் அப்படியே அசால்ட்டாக நம்ம சித்தார்த் கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி பார்க்கலாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் மறுபடியும் சித்தார்த்துக்கு இந்த படம் பிரேக் கொடுக்குமா இல்லையா பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், நடிகர் சதீஷ் பற்றி. இதுக்கு முன்னால் ஒரு ஹீரோவாக நடித்த நாய்சேகர் படம் நல்ல ஹிட்டுங்க, டீசெண்டான ஹிட்டு. இப்போ அந்த தெம்பில் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கமிட் ஆகிட்டார். சட்டமென்கையில் அப்படிங்கிற படத்தினுடைய ஃபஸ்ட்டுக்கு ஒரு வாரம் முடி லான்ச் பண்ணாங்க. உண்மையில் நம்ம சதீஷ் அது காமெடியாக தான் நடிச்சிட்டு இருந்தது, இதென்ன திடீர்னு ஆக்ஷன் ஷூட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தரமாக இருந்துச்சு. இப்போ ஒரு காமெடி நடிகர் ஹீரோவாக நடிக்கிறது புதுசு இல்லை, நாயசார் பீரியட்லேருந்து நடந்துட்டுருக்கு. நாயசார், அப்புறம் கவுண்டமணி சார், வடிவேல் சார், விவேக் சார்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் சதீஷ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக ஹெல்த்தியான ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து காமெடி படமாக நடிச்சிட்டு இருக்கும்போது நாய்சேகர் அப்படி படம் வந்துச்சு. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டுன்னு சொல்கிறாங்க, கமர்ஷியலாகவும் ஹிட்டுன்றாங்க. இந்த ஹிட் மூலமாக சதீஷ் வந்து ஒரு புது ரூட் எடுத்திருக்காரு, என்னன்னா காமெடியாக நடிக்கவே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் அவருக்கு பல பட வாய்ப்புகள் போனாலும் ஒரு பக்கமான படம் கிடச்சிருக்கு. அந்த படம் தான் சட்டமென்கையில் திரைப்படம். சரிங்க, அவர் ஹீரோவை நடிக்கிறாரு, ஓகே, ஹீரோயின் யார் தானே கேட்குறீங்க. சதீஷ்க்கு ஜோடியாக பிரியாபவானிசங்கர் நடிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சதீஷோட கிராஃப் வந்து அப்படியே மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட், ஓகே, நீங்களும் நினைக்கிறதா ஒன்றும் இல்லை, பீஸ்ட் படம். ஓகே, நம்ம பீஸ்ட் படத்தை பற்றி பேச வேணாம், அது என்ன நடக்குதுன்னு தெரில. பட் பீஸ்ட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் வந்திருக்கு. படம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, நிறையா ஸ்க்ரீன்ஸ்லேருந்து பீஸ்ட்டை தூக்கிட்டு கேஜிஎஃப் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, பீஸ்ட் கமிட் ஆகும்போதே ரிலீஸ்க்கு முன்னாலேயே நெல்சன் இயக்கத்தில் ரஜினி சார் நடிக்க போகிறதோ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கான ஒரு அஃபிஷியல் லான்ச் கூட பண்ணாங்க, வீடியோ லான்ச் கூட, அதுவும் ஃபேமஸாக பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ என்னென்னா, பீஸ் திரைப்படத்தோட ரிசல்ட் பார்த்துட்டு சன் பிக்சர்ஸ் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அது வந்து வலைதளங்களில் கொளுத்தி போடுறதான் வச்சுங்களேன், இருந்தாலும் அது காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. பீஸ் ரிசல்ட் நல்லா இல்லப்பா, அதனால் தலைவர் வச்சு வேற ஒரு டைரக்டர் வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் யோசனை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி ரசிகர்கள் வந்து குழப்பத்தில் இருக்கும்போது இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை லாக் பண்ணிட்டார்னா லாக் பண்ணதான். ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி 169வது திரைப்படம் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட், இயக்குனர் வெற்றிமாறன் பற்றினது. அவர் இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு தயாரிச்சிட்ருக்கார். யாரை பற்றினா, எழுத்தாளர் மற்றும் கவிஞர் பிரமிழ் பற்றினது. அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவர் வந்து எழுத்தாளர் கவிஞர் மட்டும் இல்லை, ஒரு ஓவியர், ஒரு சிற்பியும் கூட. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. காற்றின் தீராத பக்கங்களில் அப்படிங்கிற தலைப்பில் அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய சமாதியிலேருந்து தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் சமாதி தான். இந்த டாக்குமெண்ட்ரி டைரக்ட் பண்ணிருக்கிறது தங்கம். இவர் வந்து வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு இவரும் ஒரு எழுத்தாளர், ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இந்த படத்தை வந்து, இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை யார் ஒளிப்பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் யோசிக்கும் போது, வெற்றிமாறனுக்கு வந்து வேல்ராஜ் மேலே, கேமராமேன் வேல்ராஜ் மேலே எப்பவுமே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது, நண்பர்கள் கூட. ஸோ ஆனால் இப்போ ஒரு பிஸியாக இருக்கார் இல்லையா, கமர்ஷியல் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களை அஸ்டண்ட் யாரை அனுப்புங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து லைட்டாக ஒரு உரிமையோட கோச்சுட்டார் போல இருக்குது. என்னங்க, பிரமியில் வச்சு ஒரு படம் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்க, அதில் என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே இந்த டாக்குமெண்ட்ரி படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுட்ருக்கார். ஸோ பிரமியில் பற்றின அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி தான் இண்டஸ்ட்ரி முழுக்க டாக்காக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி 1 மே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராமில் கடைசி அப்டேட், நடிகர் தனுஷ். எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்டில் நான் ஸ்டாப்பாக நிறையா படங்கள் தொடர்ந்து வருஷம் நடிச்சிட்ருக்கு தனுஷ் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி கிரேமேன் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, திருச்சிற்றம்பலம் சன் பிக்சர்ஸ் சார்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க, டப்பிங்லாம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக 2 வீக்ஸ்க்கு முன்னால் நானே ஒருவன் திரைப்படத்தினுடைய மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு. இது இல்லாமல் இப்போதைக்கு பைப்லைனில் 2 படம் இருக்குங்க. ஒன்று சத்யஜோதி ஃபிலிம் சார்பாக ஒரு படத்தில் வந்து கமிட்டாக இருக்காரு, அது இல்லாமல் வாத்தி திரைப்படத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, தமிழ் தெலுங்கு வயலிங்கல். இந்த 2 ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறமா மதுரை அன்பு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய தயாரிப்பில் ஒரு படம் கமிட்டாக இருந்தார். அந்த படத்தை யார் இயக்க போகிறாரு அப்படிங்கும்போது முதலே நியூஸ் வந்துச்சு, இளன் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு நியூஸ் முதலே வந்துச்சு. ஆனால் இளன் சொன்ன ஒன்லைன் வந்து தனுஷ்க்கு பிடிக்கலையா. அதுக்கப்புறம் நிறையா கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. பட் என்ன இருந்தாலுமே இளன் சொன்ன ஒன்லைன் வந்து தனுஷ் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தனுஷை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கதை திரைக்கதெல்லாம் எழுதுவார்ல, டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ மதுரை அன்புக்கிட்ட அவர் ஒன்லைன் சொல்லியிருக்காரு,
அந்த கதை அவர் பிடிச்சி போயிட்டு சரி ஓகே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் முடிச்சுட்டு ஃபுல் கதையாக ஒரு 2 hours நேரேட் பண்ணதுக்கு மதுர அன்பு ஓப்பனாக கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரான். அதுக்கப்புறம் நிறையா பேசியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணாலும் என்ன இருந்தாலுமே ப்ரொடியூசருக்கும் தனுஷ்க்கும் அந்த கதை செட் ஆகல. ஸோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா அந்த கதையை தூக்கி போட்டு இப்போ புது இயக்குனரை தெரிகிட்டு இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கேள்வி நேரம் என்ன ஒன்று நீங்கள் சிம்பிள் கேள்வி தான். இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் இது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்தியாவின் முதல் பேன் இண்டியன் ஃபிலிம் எந்த மொழியிலிருந்து போச்சு அப்படின்னா தமிழ் மொழி தான். அது என்ன படம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஒரு சின்ன க்ளூ வேணால் தரலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ், பிரம்மாண்டமான ட்ரம்ஸ்லாம் காட்டுவாங்க. கிளைமேக்ஸில் ட்ரம் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வரும். உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிற முத ஆளுக்கு மூவிவுட் ஓடிடி தளத்தின் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. மூவிவுட் ஓடிடி தளம் இந்தியா முழுக்க நிறையா லாங்குவேஜஸ்னுடைய கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ், படம்னு சொல்லிட்டு 99 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கருத்து சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.